இருக்கும் இது வந்து நல்லா கனிசமாகவும் இருக்கும் அதாவது கூட்டம் நிறைய பேர் கெஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நிறையா குவான்டிட்டியில் இருக்கும் சரிங்களா ஓகே தேங்க்யூ இன்றைக்கி நான் மட்டன் குருமா அதாவது மட்டன் குருமா எப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வைக்கிறது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத மெத்தட்ஸ் இப்போ பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஒரு பூவும் பிரிஞ்சிலையும் எடுத்திருக்கேன் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு சேர்த்து சின்ன வெங்காயம் அது ரொம்ப ஹெல்த்தி வித் டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி நீங்கள் நான்வெஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம எதுவுமே அரைக்க போகிறதில்ல ஸோ சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வதக்கிடுவோம் நல்லா நல்லா வதங்கிருச்சு நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் இது வந்து ஹோம்மேட் கரம் மசாலா இதுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை கடையில் வாங்குறத காட்டிலும் இது வீட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் நான் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி லால் மிர்ச் இதில் ஆட் பண்ணுறேன் இது வந்து கலர் தான் ரெட்டாக இருக்கும் உரப்பு அந்தளவுக்கு இருக்காது நம்ம ஆல்ரெடி கரம் மசாலாலேயே வரமிளகாவை அரைச்சனால உரப்பு இருக்கும் ஸோ இந்த காஷ்மீரி லால் மிர்ச் கலருக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சால்ட் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதோட நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி இப்போ சப்போஸ் நீங்கள் இது குழம்பாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னன்றதை பார்க்கலாம் இல்லை எனக்கு கிரேவி போதும் ட்ரையாகவே இருக்கட்டும் அப்படின்னா இதோட நீங்கள் ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும் உங்களுக்கு இப்போது நம்ம விசில் விட போகிறோம் இல்லை எனக்கு இது குழம்பாக வேணும்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி லைட்டாக மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி அப்படின்னா நான் ஒரு மூணு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் மூணு தேங்காய் சில்லு சரிங்களா இதோட இப்போது கசகசா ஆட் பண்ணி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா மட்டன் வெந்துருச்சு இப்போ நம்ம அதை கிரேவியாக வேணும்னா இன்னும் ஒரு ஓப்பன்லேயே வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும் இப்போ நம்ம வந்துட்டு குழம்பு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம் நான் அந்த தேங்காயையும் கசகசவையும் அரைச்சி நல்லா நைஸாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான் வேக வைக்கிறதுக்காக தான் குக்கரில் வச்சேன் இப்போ நம்ம தட்டியில் மாட்டிக்கிறோம் இப்போ இதோட அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயும் கசகசவையும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம் இது கூட நான் வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் பீன்ஸ் சோயா பட்டாணி எது இருந்தாலும் சரி இதோட ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன் இதை நான் குக்கரில் வைக்கல அப்படின்னா குக்கரில் வச்சிங்கன்னா முருங்கைக்காய் எல்லாமே ஒரே விசில் ஃபுல்லாக தனித்தனியாக ஆகிடும் அதனால தான் இப்படி ஓப்பன் பேனில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துருச்சு அந்த க்ரீன் கலர்லேயே இருக்குது பாருங்கள் இதே நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா கலரே மாறிடும் முருங்கைக்காய் சரிங்களா நல்லா வெந்துருச்சு ரெடி டு சர்வ் எம்மி டேஸ்டி இது ரொம்ப ஃபேவரேட்டான குருமா ஸ்டைல் இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் சுடு சாதம் எல்லாத்துக்குமே இது பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் இது வந்து நல்லா கணிசமாகவும் இருக்கும் அதாவது கூட்டம் நிறைய பேர் கெஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நிறையா குவான்டிட்டியில் இருக்கும் சரிங்களா ஓகே தேங்க்யூ